வணக்கம். இது தமிழன் 24 தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்சியின் கோபக்காரர்களுடன் உறுப்பினர்களும் கதைக்க முடியாது, கஜேந்திரன் உத்தரவு. 2 லட்சம் சுயதொழில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தீர்மானம். யாழ் சாவகச்சேரி இல்வாரி நீர்வாய்க்காலை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானம். நடிகர் ரஜினியின் முடிவால் தப்பியது தமிழகம். கட்சியின் கோபக்காரர்களுடன் உறுப்பினர்களும் கதைக்க முடியாது, கஜேந்திரன் உத்தரவு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் முரண்பட்ட யாருடனும் கதைக்கக்கூடாதென முன்னணியின் உறுப்பினர்களுக்கு கண்டிப்பான கட்டளை வழங்கியுள்ளார் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன். இந்த உத்தரவினால் உறுப்பினர்கள் பலர் தலையில் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுவாரஸ்ய சம்பவம் அண்மையில் இடம்பெற்றுள்ளது. யாழ் மாநகர சபையின் அங்கம் வகிக்கின்ற முன்னணியின் உறுப்பினர்கள் சிலரையே முன்னணி கட்சியை விட்டு நீக்க நடவடிக்கை எடுத்தது. அதற்கு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. அவர்கள் மணிவண்ணனை ஆதரித்தார்கள் என்ற காரணத்தினாலேயே கட்சியை விட்டு நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்படி நீக்க முன்னணி முயற்சித்தது. நீதிமன்றம் தடை விதித்த உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் அண்மையில் பிறந்தநாள் நிகழ்வு நடைபெற்றது. மாநகர சபை உறுப்பினர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இதுவரை கட்சியில் ஒன்றாக இருந்தவர்கள் அரசியலுக்கு அப்பாலும் நட்பாக இருப்பவர்கள் தமக்குள் நட்புறவை பேணுவது வழக்கம். அப்படி பல உறுப்பினர்கள் பிறந்தநாள் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மணிவண்ணன் அணியும் கலந்து கொண்டது. கஜேந்திரர் அணி பக்கமுள்ள ஒருவரும் கலந்து கொண்டார். நீண்ட நாள் நட்பின் அடிப்படையில் அவர் பிறந்த தின நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்த தகவல் எப்படியோ முன்னணியின் செயலாளர் கஜேந்திரனின் காதுக்கு போயுள்ளது. பிறந்தநாள் நிகழ்வுக்கு போன உறுப்பினரை உடனடியாக தொலைபேசியில் அழைத்து ஏன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் என வினவியுள்ளார். நீண்ட நாள் நட்பின் அடிப்படையில் கலந்து கொண்டதாக அவர் விளக்கம் கொடுத்துள்ளார். எனினும் கஜேந்திரன் அதை ஏற்கவில்லை. கட்சியில் அங்கம் வகிப்பதென்றால் கட்சி கதைக்காமல் விடுக்கின்றவர்களுடன் உறுப்பினர்களும் கதைக்க முடியாது என்று கண்டிப்பான கட்டளை பிறப்பித்துள்ளார். நீங்கள் எந்த பக்கம் என்பதே முடிவெடுங்கள் என்றும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். 2 லட்சம் சுயதொழில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தீர்மானம். அடுத்த ஆண்டு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுயதொழில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார மறுமலர்ச்சிக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்று சமூர்தி முகாமையாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் போது சமூர்தி பொருளாதார நுண்ணிதி சுயதொழில் மற்றும் வர்த்தக அபிவிருத்தி தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதோடு 2021 வரவு செலவு திட்டங்களை கிராமப்புற அளவில் செயல்படுத்துவதில் சமூர்தி திணைக்களத்துக்கு விசேட பொறுப்பு உள்ளது என்று பெசில் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். அதோடு சமூர்தி பெறுநர்களின் ஜீவனோபாய மார்க்கத்தை கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் கொண்டு வரும் வேலை திட்டத்தில் இணைந்து பணியாற்றுமாறு சமூர்தி முகாமையாளர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ் சாவகச்சேரி எல்வாரை நீர்வாய்க்காலை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு, மீறினால் கட்டாய தனிமைப்படுத்தல். யாழ் சாவகச்சேரி கனகம்புலியடி வீதியில் எல்வாறு என்ற இடத்தை பார்வையிடுவதற்கு பெருமளவு மக்கள் கூடி வருகின்ற நிலையில் பொதுமக்கள் அங்கு கூடுவதற்கு சுகாதார பிரிவு தடை விதித்திருக்கிறது. மீறிக்கொடினால் பாரபட்சமின்றி அனைவரும் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என சுகாதார பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, எல்வாறு என்ற பகுதியில் நீர்வாய்க்காலை பார்வையிடுவதற்காக பொதுமக்கள் அதிகளவில் கூடி வருகின்றனர். இதனையடுத்து முகக்கவசம் அணிதல் மற்றும் சமூக இடைவெளியை பேண உள்ளிட்ட சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார பிரிவினர் கோரியிருந்தனர். ஆனால் அங்கு கூடும் மக்கள் மிக மோசமான முறையில் சுகாதார நடைமுறைகளை உதாசீனம் செய்து குடா நாட்டின் சகல பகுதிகளில் இருந்தும் கூடி வருகின்றனர். இதனையடுத்து அந்த விடயத்தில் கெரசனை செலுத்திய சுகாதார பிரிவு எல்வாரை பகுதியில் கூடுவதற்கு தடை விதித்திருக்கிறது. இதனை மீறி அங்கு கூடினால் பாரபட்சம் இல்லாமல் சகலருக்கும் கட்டாய தனிமைப்படுத்தல் வழங்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானம். ஆளும் கட்சியின் பங்காளி கட்சியின் தலைவர்களுக்கிடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் நாட்டில் காணப்படுகின்ற அச்சுறுத்தலான நிலைமை காரணமாக அதனை தொடர்வதற்கு முடியாத நிலைமை காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினியின் முடிவால் தப்பியது தமிழகம், மனோ கணேசன் வெளியிட்ட பதிவு.
நடிகர் ரஜினி நேரடி அரசியலை கைவிட்ட நிகழ்வு தமிழகம் தப்பிப்பிழைத்த மிக நல்ல ஒரு சம்பவம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் அண்மையில் தனது அரசியல் பிரவேசம் தொடர்பில் அறிவித்திருந்த நிலைமையில் நேற்றைய தினம் அதனை வாபஸ் பெறுவதாக கூறியிருந்தார். அது தொடர்பில் மனு கணேசன் தனது கருத்தை முகநூலில் பதிவிட்டிருந்தார். இதன்போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு பல வட இந்திய மாநிலங்களை விட முன்னேறிய ஒரு மாநிலமாகும். வட இந்தியாவில் டெல்லி, மும்பை, கல்கத்தா, சண்டிகர், அகமதாபாத் ஆகிய மாநகரங்களை சுற்றிய பகுதிகள் மட்டுமே முன்னேற்றம் தெரிகிறது. வட இந்தியாவில் உள்ளூரில் கிராமிய நாட்டுப்புறங்களில் பின்னேற்றம் கண்கூடாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் இந்த ஒப்பீட்டளவிலான முன்னேறிய நிலைமைக்கு காரணம் இந்த மாநிலத்தையும் புதுச்சேரியையும் தேசிய கட்சிகள் இல்லாமல் திராவிட கட்சிகள் பல பத்தாண்டுகளாக ஆண்டு வருவதே காரணம். திராவிட இயக்க அணியின் மூல கொள்கை சமூக நீதி என்பதாகும். இது நீதி கட்சியிலிருந்து ஆரம்பமாகி பெரியார், அண்ணா ஆகிய பெரும் தலைவர்களால் செதுக்கப்பட்டதாகும். இதுதான் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு அடிநாதமாக விளங்குகிறது. இந்த உண்மையை ஆய்வு ரீதியாக ஆராய்ந்து பார்த்தால்தான் விளங்குகிறது. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் அரசியல்வாதிகளின் அலங்கோலங்கள் உண்மை. ஆனால் இந்த அலங்கோலங்களுக்கு அப்பால் இன்னும் ஒரு உண்மையும் இருக்கிறது. வட இந்திய கட்சிகளின் அரசியல்களின் வட அலங்காரங்கள் பற்றி தெரியாதவர்களும் வட இந்திய மாநிலங்களை நேரடியாக கண்டிராதவர்களும் தான் திராவிட கட்சிகளை குறை கூறுகின்றார்கள். திராவிட கட்சிகளில் தவறு, பிழை, குற்றம் கணிசமாக இருக்கின்றன. அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஆனால் வட இந்திய மாநிலங்களை ஆளும் கட்சிகளின் கட்சிகளுடன் ஒப்பிடும் போது இவை மேல். இதுதான் உண்மை. கல்வி, சுகாதாரம், ஜாதியம், பெண்ணடிமை ஒழிப்பு, பின்தங்கியோருக்கான கல்வி, அறிவியல், ஆங்கில மொழியறிவு, தொழில், அரசியல் துறை ஒதுக்கீடுகள், கைத்தொழில், வர்த்தகம், கலை, விளையாட்டு, போக்குவரத்து, தகவல் தொடர்பான பல்வேறு துறைகளில் தமிழகம் இந்தியாவில் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. திராவிட கட்சிகளின் தவறுகள் இன்னும் திருத்தப்பட்டு அவற்றுக்குள் உள்ளேயே இருந்து உருவாகின்ற புதிய அமைப்புகள் தான் தமிழகத்தை இன்னும் சிறந்த இலக்கை நோக்கி கொண்டு செல்ல முடியுமே தவிர திராவிட கட்சிகளுக்கு மாற்று தேசிய கட்சிகள் அல்ல. இந்த பின்னணியில் பார்த்தால் குறுகிய வழியில் தேசிய கட்சிகளை ஆன்மீகம் என்ற பெயர் சூட்டி குறுக்கு வழியில் சிம்மாசனத்தில் உட்கார வைக்க முயன்ற நடிகர் ரஜினிகாந்த் நேரடி அரசியலை கைவிட்டமை தமிழகத்தில் இன்று நிகழ்ந்த மிக நல்ல சம்பவம் என்று அவர் கூறினார்.